தீனுக்காக கைகோருங்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக சேருங்கள். பிரிவினைகள் கூடாது, இஸ்லாத்தில் பிரிவினைகள் கிடையாது, யார வேறு வேறுபாடு கிடையாது. அல்லாஹ்வுடைய தீனுக்காக யார் எந்த முயற்சி செய்தாலும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வான், நிச்சயம் பொருந்திக் கொள்வான். நாங்கள் இன்று பிரிந்திருக்கிறோம், நாங்கள் தான் பிரித்து வைத்திருக்கிறோம். அது பிரிவினை அல்ல, அது குற்றம் அல்ல. ஆனால் இன்றைக்கு இந்த இயக்கங்கள் பிரிவினைகள் கிடையாது. அதுவெல்லாம் இன்று பாருங்கள், இலங்கையில 350 மதரசா இருப்பது போன்றுதான் இயக்கங்கள் என்பது பள்ளிக்கூடம் போன்றது. அது பிரிவினைகள் அல்ல. எல்லோரும் கை சேர்த்து அல்லாஹுடைய தீனுக்காக ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அன்பாக பண்பாக அல்லாஹுக்கு முன்னால் மன்றாடி கெஞ்சி கதறி, என்னுடைய உழைப்பை நான் செய்கிறேன், உன்னுடைய உழைப்பை நீ செய், நானும் முஸ்லீம் நீனும் முஸ்லீம், மன் சல்லா சலாத்தனா வாக்கல தபீஹத்தனா வஸ்ஸக்பல கிபலத்தனா. முஸ்லீமுக்கு அல்லாஹுடைய தூசனார்கள், யார் எங்களுடைய பள்ளியிலே தொழுகிறார்களோ, இந்த கிபிலாவை முன்னோக்கி தொழுகிறார்களோ, நாங்கள் அறுத்தவைகளை சாப்பிடுகிறார்கள், அவர் முஸ்லீம். அதுக்கு மேல நீங்க தேட போக வேண்டாம். குல்லுல் முஸ்லிம் அலல் முஸ்லிம் ஹராமுன் தமுஹு வமாலுஹு வைருதுஹு. ஒரு முஸ்லிமுக்கு அடுத்த முஸ்லிம், அவருடைய இரத்தம் ஹராம், அவருடைய மானம் ஹராம், அவருடைய பொருள் ஹராம். இன்னைக்கு நாங்க தொழுகிறோம், ஆனா அடுத்தவங்களை பத்தி புறம் பேசுறோம். அப்படி இருந்தால் எங்களுடைய நாங்க செய்யறது ஹராம். எனவே எங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹுடைய தீனுக்காக சேர வேண்டும் சகோதரர்களே. எங்களுடைய உள்ள பிரிந்திருக்கப்படாது. கருத்துக்களிலே முரண்பாடுகள் இருக்கலாம், கருத்துக்களிலே பிரிவினை இருக்கலாம். இமாம் ஷாஃபி சொன்னார்கள், குனூத் ஓதுங்கள், அது அபாது சுன்னா, அதை விட்டால் சஜிதா சௌ செய்யுங்கள். எங்களுடைய இமாம் ஷாஃபி சொன்னார்கள், இது சுன்னா என்று சொன்னார்கள். அதே ஷாஃபி ரஹிமுல்லாவுடைய அதே கருத்தை இமாமுன் அபு ஹனீஃபா ரஹிமுல்லா சொன்னார்கள், அந்த குனூத் பிதத் என்று சொன்னார்கள். நாங்கள் சொல்கிறோம், ரெண்டு இமாம்களும் சரியாக சொன்னார்கள், ரெண்டு பேருக்கும் நன்மை கிடைக்கும் நிச்சயமாக. எனவே இமாம் ஷாஃபியினுடைய கருத்தை இமாம் அபு ஹனீஃபா ஏற்றுக்கொண்டார், அபு ஹனீஃபாவுடைய கருத்தை இமாம் ஷாஃபி ஏற்றுக்கொண்டார். இமாம்னா ஷாஃபி மரணிக்கின்ற இமாம்னா ஷாஃபி அடக்கம் செய்யப்பட்ட அந்த கபிரிஸ்தானத்தை பக்கத்திலே அபு ஹனீஃபாவோட பள்ளி இருந்தது. இமாம் ஷாஃபி சுபுஹுக்கு வந்து சேருகிறார். அந்த ஹனபி மதத்தினுடைய மிகப்பெரிய அறிஞர்கள் எல்லாம் சொல்கிறார்கள், இமாம் அவர்களே தொழுகை வையுங்கள். ஏன்? நாங்க ஹனபியில பெரிய அறிஞராக இருக்கலாம், ஆனா நீங்க இமாம், எங்களுடைய இமாம் இமாம் ஷாஃபி தொழுகிச்சாரு, அவருடைய அவருடைய மதுஹபில குனூத் சுன்னத்து, ஆனா அதை விடுகிறார். ஏன்? பின்னுக்கு தொழுவர்களாம் ஹனபி மதுஹப். என்னுடைய மதுஹப் இங்கு முக்கியம் அல்ல, என்னுடைய கருத்து முக்கியம் அல்ல, எனக்கு பின்னால் தொழுவர்களுடைய கருத்து. இதைத்தான் நான் பார்க்க வேண்டும். அன்புக்கினி இஸ்லாமிய அவர்களே, இந்த பண்பாடு இடத்திலே வர வேண்டும். மனிதர்களை வைத்து சத்தியத்தை பார்க்க கூடாது. குர்ஆன் சுன்னாவை வைத்து மனிதர்களை விளங்குங்கள். யாரு சொன்னாலும் இவர் சொன்னாலும் நாங்க எடுத்துக் கொள்ளுங்கள், அதை பாருங்கள், உரசி பாருங்கள். அல்லாஹுடைய தூதர் சொன்னதா, அல்லாஹுடைய அல்லாஹுடைய செய்தியா? அல்லாமா யூசுப் அல் கர்தாவி அவர்கள், இந்த நூற்றாண்டுடைய மிகப்பெரிய அறிஞர், யாரும் மறக்க முடியாது, 208 புத்தகங்கள் எழுதிய மிகப்பெரிய ஒரு முஜத்தஹித், அந்த இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், அவர்களுடைய ஆசிரியர் அவர் சொல்கிறார், இமாம் இப்னு தைமியா ரஹிமுல்லா அவர்களை பற்றி அவர் சொல்லுகின்ற பொழுது, இந்த உலகத்திலே எனக்கு மிக விருப்பத்துக்குரியவர் இமாம் இப்னு தைமியா ரஹிமுல்லா அவர்கள். கிட்டத்தட்ட இமாம் இப்னு தைமியா என்பவர் யார்? அவருடைய மாணவர் தான். இன்று நாங்கள் படிக்கிறோம் தஃப்சீர் இப்னு கஸீர் என்று, தஃப்சீருல் குர்ஆனில் அதையும் என்று, அதை எழுதியவர் இமாம் இப்னு கஸீருடைய ஆசிரியர் இப்னு தைமியா, இப்னு கய்யிம் அல் ஜௌஸியா ரஹிமஹுல்லாஹ்வுடைய ஆசிரியர் இப்னு தைமியா. இமாம் தஹபி கிட்டத்தட்ட 35 முஜல்லதுகளிலே சியர் அலாமி நுபலா என்ற புத்தகம் எழுதியிருக்கிறார்கள். அந்த இமாம் தஹபியுடைய ஆசிரியர் இமாம் இப்னு தைமியா. ஃபவாயித் என்ற நூலிலே இமாமுனா இப்னு கய்யிம் அல் ஜௌஸியா ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், நான் என்னுடைய ஆசிரியர் இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் 4000 புத்தகங்கள் எத்தனை வாழ்க்கையில எண்ணக்கூட நேரம் இருக்குமா எங்களுக்கு, 4000 புத்தகங்கள் எழுதியிருப்பதை நான் பார்த்தேன் என்று சொன்னார்கள். வாழ்க்கையே இந்த தீனுக்காக செலவழித்தறியுமா இப்னு தைமியா. ஜாமியுல் உமவி திமிஷ்கினுடைய ஜாமியுல் உமவியிலே ஒரு செங்கல் பாதையை தலையிலே வைத்து படுத்து கிடப்பார்கள், திருமணம் முடிக்க கூட நேரம் கிடைக்கவில்லை. இமாம் சொல்வார்கள், திருமணம் முடிக்கவில்லை, யாரும் கேட்டால் அல்லாஹுடைய தீன் மரணிக்கிறது, அல்லாஹுடைய தீன் செத்து மடிகிறது, இந்த இப்னு தைமியாவுக்கு ஒரு திருமணமா? ஏன்? அல்லாஹுடைய தீனுக்காக வாழ்ந்தார்கள். இன்று இருக்கிறது திமிஷ்கிலே இருக்கின்ற ஜாபியுல் உமவியிலே ஒரு செங்கல் பாதையை தலையிலே வைத்து படுப்பார்கள், ரொட்டி துண்டுகள் கீழே இருக்கும், 4000 புத்தகங்களுக்கு சொந்தக்காரர். சொல்வார்கள், ஆன ஜன்னதி, நான் ஒரு சொர்க்கவாதி அப்பா, உபுஸ்தானி ஃபி சதரி, சொர்க்கத்தினுடைய பூங்காக்களினுடைய நெஞ்சிலே இருக்கிறது. அண்ணா சிறுத்து பகியமாயி, நான் எங்கு சென்றாலும் அந்த சுவனம் என்னோடு வரும். அவர்கள் என்னை ஏசுகிறார்களா? இன்ன சிஜினி ஹல்வா, என்னை சிறைபிடித்தால் நான் அல்லாஹ்வை துதிப்பதற்காக அந்த சிறையை ஒதுக்கிக் கொள்வேன்.
என்னை நாடு கடத்துகிறார்களா? எஹராஜிமின் பலதி சியாக நாடு கடத்தினால் அல்லாஹ்வை நோக்கி சுற்றுலாவாக எடுத்துக் கொள்வேன். கடைசியில் என்ன செய்வாங்க? என்னை கொலை செய்வார்கள். இன்ன கத்திலி ஷஹாதா, என்னை கொலை செய்தால் அல்லாஹ்விடம் இருந்து வந்தரோ அது அல்லாஹ்விடமே திரும்பி செல்கிறது, அல்லாஹ்வுக்கான வீரவரமாக ஆக்கிக் கொள்வேன் என்று சொன்ன இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்களை நான் அதிகம் நேசிக்கிறேன் என்று கலாநிதி யூசுப் அல் கர்தாவி அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். இமாம் யூசுப் அல் கர்தாவி இப்படி சொல்லிவிட்டு இப்னு தைமியா குர்ஆனிலே மஜாஸ், அதாவது சிலேடையாக அல்லாஹ் சொற்களை பயன்படுத்தியதில்லை என்ற கோட்பாட்டை சொல்லுகின்ற பொழுது இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இப்னு தைமியாவை நேசிக்கிறேன் ஆனால் இந்த கருத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நேசிப்பதனால் கண்மூடித்தனமாக நான் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏன் தெரியுமா? அந்த இப்னு தைமியா நேசத்துக்குரியவர் தான் எங்களுக்கு, ஆனால் அவரை விட அல்லாஹும் ரசூலும் எங்களுக்கு மிகவும் நேசத்துக்குரியவர்கள் என்பதை சொல்லித் தந்ததும் அந்த இமாம் இப்னு தைமியா தான். எனவே நான் இந்த கருத்தை எடுக்க மாட்டேன் என்று சொல்கிறார்கள் பாருங்களேன்.